பயத்தை எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம், காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என் குடலை யாரோ அமைக்கு புரியாத மாதிரி இருக்க. ஐயையா, நான் செத்துருவ மாதிரி இருக்க. என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. உன்னை என்ன காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டாரு, நல்லாதானே இருக்காரு. பின்ன என்ன, எங்க பூஜை கரடியா வரணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தாரோ? ஏண்டா, நான் உங்க அப்பாவை பத்தி புலம்பிட்டு இருக்கேன், நீ என்னடா கரடிய பத்தி சொல்லிட்டு இருக்க? புருஷ மேல இருக்கிற அக்கறை உன் புள்ள மேல இல்லையம்மா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாமா இப்படி இருக்காரு இந்த நேரத்துல. கட்டில்ல ஜாலியா இருக்க வேண்டிய நாம கட்டிலுக்கு காவலா இருக்கும் பாரு. எல்லாம் நேரம் சும்மா இருக்கீங்களா? பாசு கண்ணா, நீ ஏண்டா கஷ்டப்படுற, நீ போய் தூங்கு. அம்மா ராதா, உங்க அத்தை இங்க இருக்கட்டுமா? ஆனா அவ பயந்தாங்குள்ளி பாரு, அதனால அவளுக்கு துணையா நீ இங்கே இரு. சிலுக்கு, அந்த பேரு சொல்லி கூப்பிடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க? ஆமா, சிலுக்கு மாதிரி உடம்பு வச்சிருக்க, சிலுக்கு நான் மட்டும் உடனே சிலுத்துக்குவ. இப்ப அவசரமா எதுக்காக என்ன வர சொன்ன? எல்லாம் விஷயத்துக்கு தான். உன் விஷயம் இல்லன்னு தெரியாதா சிலுக்கு? நானும் என் ஃப்ரெண்டு வாசுவோம் ஒன்னா எல்கேஜில இருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சோம், ஒன்னா பாஸ் பண்ணோம், ஒன்னா ட்ரெயின் ஏறி ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோம். அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ஆகவே இல்லை. ஏன், நீ பண்ணிக்க வேண்டியதானே? பண்ணிக்கணும் தான் நினைச்சேன், ஆனா எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன? அடே, எந்த காரியத்திலும் ஒரு வித்தியாசமான முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் எல்லாரும் கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாங்கல்ல, ஆனா நான் மட்டும் பொண்ணையே கட்டிப்பேன். இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி? பட்டுன்னு ஏதாவது பேசுங்க. தம்பி, நம்ம பாரத தேசத்துல பன்னெடுங் காலமா சம்பிரதாயங்கிறது. இத பாருங்க, ஏதா இருந்தாலும் ரெண்டே வார்த்தையில படிச்சுட்டு பேசுங்க. ஒண்ணும் இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா. என்ன சொல்ல போறீங்க? இன்னில இருந்து ஆடி ஆரம்பிக்க போகுது, அதனால இந்த மாசம் முடியிற வரைக்கும் ராதா உங்க வீட்டுலதான் இருக்க போறேன், அவ்வளவுதானே? அடே, அது இல்லடா, நீ ராதாவும் சின்னஞ்சரிசுக ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க. ஆடி மாசம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு, அத கொஞ்சம் கேளேண்டா. அம்மா, நீ ராதாவும் சின்ன செஞ்சுங்க ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க, ஆடி மாசம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு? இந்த மாசம் பூராவும் நீங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க கூடாது, அப்படியே பார்த்துக்கிட்டாலும் ஆசையா பார்க்க கூடாது, ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூடாது, அப்படியே பேசினாலும் உங்களை பற்றி பேசக்கூடாது. இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறது? இந்த குறும்பு செய்யறதுக்காக தானே 20,000 ரூபாய் செலவு பண்ணி தாலி கட்டிருக்கேன். அதுக்காக இங்கயா உங்க குறும்பு தரத்தெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கலாம், இப்ப காத்து வாங்குங்க. என்னங்க சொன்னாங்களே? நான் தூக்கி எறிஞ்ச என்னடா பண்றது? என் பொண்டாட்டி தூக்கி எறிஞ்சா தானே நான் ஜாலியா இருக்க முடியும். பாசமான பேச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க. அம்மா, சாப்பாட்டுக்கு என்னடா பண்ற? செல்ஃப் தான். கல்யாணத்துக்கு முன்னாலதான் கஷ்டப்பட்ட, பரவாயில்ல. என்னடா பண்றது, என் தலையெழுத்து அப்படி இருந்தா நான் அனுபவிச்சுதானே ஆகணும். கவலைப்படாதரா வாசு, ஒரு சங்கடத்துக்கு சமாதி கட்டுறேன். என்ன அப்படி முடிக்கிற? இன்னைக்கு என் பர்த்டே, அதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். பெரிய பார்ட்டியா? ஆமாண்டா, பார்ட்டி ரொம்ப பெருசு. என்னடா அப்படியே பாத்துட்டு இருக்க? இஸ் தி ஃபேமஸ் ஃபிலிம் டான்சர் சுலோச்சனா. ஆனானப்பட்ட ஆட்டக்காரி எல்லாம் முழுங்கிட்டு இப்படி உட்கார்ந்திருக்கா. ப்ரோ, அடிக்கடி வாசுன்னு சொல்லுவானே இவன்தான். ஓ, ஒண்ணா படிச்சு ஒண்ணா பாஸ் பண்ணி. பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான், ஆனா வாழ்க்கையில ஃபெயில் ஆயிட்டான். கட்டின பொண்டாட்டியோட முகத்தை முழுசா பாக்கிறதுக்கு முன்னாடியே அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். பலு, இவங்கள பத்தி சொல்லவே இல்லையே. இவங்களும் என் கேஸ் தானே? சாச்சா, இவ எங்க ஆபீஸ் டைப்பிஸ்ட், ஒரு டைப்பான பொண்ணு, அழகப்படச்சாண்டவ.
அறிவு படைக்கிறதுக்கு முன்னாலே அவசரப்பட்டு பிறந்துட்டான். எங்க ஆபீஸ்ல இருக்க அத்தனை ஆம்பளைகளும் இந்த பொண்ணையே சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முண்டை என்ன பண்ணி தெரியுமா, இந்த பயல 5 வருஷமா சுத்திட்டு இருந்திருக்கா. இவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே பாவம் நொந்து போயிட்டான். அப்புறம் பார்த்தேன், பாவமா இருந்தது. சரி வா, உன் கவலையும் நான் தீர்த்து வச்சிடறேன்னு அவங்களை இங்க கூட்டு வந்திருக்கேன். சிறுக்கு, அவங்க ரெண்டு பேர்த்தோட கவலையும் நம்ம தான் தீர்த்து வைக்கணும். ஓகே, இது எனக்கும் எனக்கு எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படியே தூக்கி மீச்சிடுவேன். இவ்வளவு எனக்கு பிடிக்கணும்னு சொல்றேன், இவ்வளவு கூட்டிட்டு வந்து என்ன குமாரம் அடிக்க சொல்றேன். பாத்தி முடியற வரைக்கும் என்ன டச் பண்ண கொன்னுடுவேன். மூஞ்சும் மொகரையும் ஐயோ, என்னது ஒரே புழுக்கமா இல்ல? ராணி பாயம் பீச் பக்கமா போய் காத்து வாங்குவோம். பாலு, என்ன பாலு? பாரு, வாச்சதுதான் சந்தோஷம்னு ஏத்துக்கணும், அதுதான் வாழ்க்கை. உனக்கு நான் தான் வாச்சிருக்கேன். இந்த பாட்டில் முடி முடி வாசுகண்ணா போட்டுமா. ஜாலி ஜாலி. எங்க உங்களுக்கு அந்த பொம்பளை கண்டு அவ்வளவு கோவம் வருது? பொம்பளை அவ புதுப்பாத வாய் இப்படி. ஐயோ, இது வேற நடுவுல குடு குடு. ஆனாலும் நீங்க அந்த பொம்பளை அப்படி விற்க கூடாது. என் பொண்டாட்டிய தவிர எல்லா பொம்பளைக்கு மேலே எனக்கு வெறுப்பு தான். என் மேல கூடவா? நீ ஒரு பொண்ணா? ஐயோ, அவசரப்பட்டு அவ்வளவு சீக்கிரம் முடி வெட்டுறாது. என்ன தொடாத, கட்டின பொண்டாட்டி புரிஞ்சாலும் கற்போட இருக்கிறவண்ணா. யோ, நீ வேணா ராமனா இருந்துக்க, நான் சீதை இல்ல. கொஞ்சம் மொகர கட்டேன் பார்க்கவே சைக்கிள். பாத்தி முடியற வரைக்கும் என்ன டச் பண்ண கொன்னுடுவேன். இதை ஒன் பிளஸ் ஒன்று அடிச்சு கொடுத்துட்டு இப்பவே அடிச்சிடுறேன். என்ன, ஏதாவது மேட்டர் உண்டா? ஒண்ணுமில்ல ராதா, கரெக்டா தப்பு இல்லாம டைப் அடிக்கிற. ஆனா ஆண்டா உன் தலையெழுத்த தப்பு தப்பா அடிச்சு வச்சுட்டோம். என்ன சொல்றீங்க? விதின்னு ஒண்ணு இருந்தா அதை யாரால நம்ம மாத்த முடியும்? கொஞ்சம் புரியும்படியா தான் சொல்லுங்களேன். ராதா, கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க, ஆனா உனக்கு நரகத்துல நிச்சயம் செய்துட்டாங்க போல இருக்கு. நாம என்ன பண்ண முடியும்? உனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குமா? ஏற்கனவே கசந்து போயிருக்கிற, இந்தா இந்த காஃபி சாப்பிடு. உனக்காகவே சக்கரை கொஞ்சம் ஜாஸ்தி போட சொல்லியிருக்கேன். என்னமோ ஹஸ்பண்ட் நீங்க, நரகம் நீங்க, சொர்க்கம் நீங்க, ஒண்ணுமே சொல்லாம இங்க வந்துட்டீங்களே. ஒண்ணுமில்லம்மா, சொல்லாம இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், முடியல. ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். இது பாருங்க, ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்கணும். சொல்றது இப்படி அறகுறையா ஏதோ சொல்லிட்டு ஏன் என்ன போட்டு குழப்பறீங்க? சொன்னா நீ நம்ப மாட்டே. ஏன்னா உன் புருஷன் மேல ரொம்ப பாசம் உனக்கு. நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற அந்த ஒரு மாசமா நீ என்ன பாடுபாறேன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த கவலை உன் புருஷனுக்கு இல்லையேன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன ராணி, என்ன சொல்றீங்க? ஏதோ கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கலாம், பாய் ஃபிரெண்ட் இருக்கலாம், தப்பு இல்ல. ஒரு சினிமாக்காரி
அதுவும் சின்ன சின்ன துணியை உடம்புல போட்டுட்டு ஆடுறவ அந்த டான்சர் இல்ல சுலோச்சனா. அவளுக்கும் புருஷனுக்கும் ரொம்ப நாள கனெக்ஷன். அதை நான் சமீபத்துலதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது தடுத்து நிறுத்திருப்பேன். கடவுள் எப்படி விளையாடிட்டான் பாத்தியா, நேத்திக்கு கூட உன் ஹஸ்பண்டும் சுலோச்சனாவும் ஒரு ஹோட்டல்ல ரொம்ப ஜாலியா இருந்திருக்காங்க. யாரு என்ன சொல்றீங்க? இத நான் நம்ப மாட்டேன். நீ நம்பாம இருந்தீனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா உன்னையும் உன் புருஷனையும் பிரிச்ச பாவத்துக்கு நான் ஆளாக வேண்டாம் பாரு. தயவு செய்து நான் சொன்னதெல்லாம் நீ நம்பாதம்மா. என்ன நீயா சந்தேகப்படுற? அவங்க சொல்றதெல்லாம் நீ நம்புறியா?